கம்பங்கூழ், சத்துமாவு கஞ்சி, ராகி கஞ்சி இதெல்லாம் டயபெட்டிக்ஸுக்கு நல்லதா? இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து, டாக்டர் நான் வெறும் ராகி கூழ் தான் குடிக்கிறேன், கம்பங்க கூழ் தான் குடிக்கிறேன், பட் ஆனால் என்னோட சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல்க்கே வரதில்லை, நான் ரைஸ் எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னு பார்க்கலாம். ஸோ இமேஜின், 2 ஈக்குவல் கப்ஸில் ராகி எடுத்துக்கிறீங்க, ஹோல் கிரெயின் ராகி ஈக்குவல் அமௌண்ட்ஸில் எடுத்துக்கிறீங்க. ஒரு கப்பில் உள்ள ராகியை பவுடர் பண்ணி கஞ்சியாக குடிக்கிறீங்க. இன்னொரு கப்பில் உள்ள ராகியை அடையாவோ தோசையாவோ சாப்பிட்றீங்க. இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது எது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும், எது சாப்பிட்டதுக்கப்புறம் சீக்கிரம் பசி எடுக்கும், நீராகாரமாக இருக்கிற கஞ்சியா இல்லை சாலிடாக இருக்கிற அடையா? ஆப்வியஸ்லி லிக்விடாக இருக்கிற கஞ்சி தான் ஈஸிலி டைஜஸ்டபிள். அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும்போது பிளட்டில் சுகர் லெவல்ஸும் சீக்கிரமாக ரைஸ் ஆகும். வேரஸ் நம்ம சாலிடாக சாப்பிடும்போது டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும் அண்ட் பிளட்டில் சுகர் லெவல்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ரைஸ் ஆகும். ஸோ நீங்கள் லிக்விடாக சாப்பிடும்போது சுகர் லெவல்ஸ் இப்படி ஸ்பைக் ஆகுது அப்படின்னா, சாலிடாக சாப்பிடும்போது சுகர் லெவல்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி ஸ்பைக் ஆகும். இப்போ நார்மல் இண்டிவிஜுவல்ஸுக்கு இந்த சடன் சுகர் ஸ்பைக்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு இன்சுலின் ரெஸ்பான்ஸ் அடிக்குவேட்டாக இருக்கும். ஸோ நல்லா இன்சுலின் செக்ரீட் ஆகும் அண்ட் பிளட்டில் உள்ள குளுக்கோஸை செல்ஸ் எடுத்துக்கும், அப்டேக் பண்ணிக்கும். அதனால் பிளட்டில் சுகர் லெவல்ஸ் பேக் டு நார்மல் ரேஞ்ச் சீக்கிரமே வந்துடும். ஆனால் டயபெட்டிக்ஸில் இந்த ரெண்டு மெக்கானிசமுமே வீக்காக இருக்கும், இம்பேர்டாக இருக்கும். ஸோ சுகர் லெவல்ஸ் பிளட்டில் ப்ரொலாங்காக ரைஸாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால டயபெட்டிக்ஸுக்கு கஞ்சி, கூழ் ஆர் ஃப்ரூட்ஸை ஜூஸாக குடிக்கிறத விட சியூ பண்ணி சாப்பிடக்கூடிய ஹோல் ஃபுட்ஸ் பெட்டர்.